குருவே சரணம். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை. இன்றைக்கு ஒரு சித்த ரகசியத்தை உம்முடம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சித்தர்களில் மிகவும் போற்றுதலுக்குரியவரும் வணக்கத்திற்குரியவருமான சிவவாக்கியர் பெருமான் கூறிய ஒரு பாடலுடன் இந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறோம். தரையினில் கிடந்தபோதன்று தூமை என்றிலீர், துறையறிந்து நீர் குளித்த போதன்று தூமை என்றிலீர், பறையறிந்து நீர் பிறந்ததன்று தூமை என்றிலீர், புறையில்லாத ஈசரோடு பொருந்து மாறது எங்கனே. தூமை தூமை என்றுளே துவண்டு அலையும் ஏழைகள், தூமையான பெண்ணிருக்க தூமை போனது எவ்விடம். ஆமை போல் முழுகி வந்து அநேக வேதம் ஓதுகிறீர், தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆனதே. சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனி ஆனதும் மெய்க்குருக்கள் ஆனதும் வேண பூசை செய்வதும், சத்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்வதும், மெய்க்குருக்கள் ஆனதும் திரண்டு உருண்ட தூமையே. இது சிவபாக்கியர் பெருமான் சொன்ன ஒரு அற்புதமான ஞான பாடல். இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் வரக்கூடிய கேள்விகளில் பெரும்பாலான கேள்விகள் பெண்களிடமிருந்து வரும் பொழுது என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் பூஜைகள் செய்யலாமா, இந்த பூஜை நீங்கள் சொல்லக்கூடிய பயிற்சிகளை செய்யலாமா, மந்திரங்கள் ஜபிக்கலாமா, ஆலய வழிபாடு செய்யலாமா, இப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கெல்லாம் சிவவாக்கியர் பெருமான் சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கம், பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் குழந்தை பிறக்கும் பொழுதும் மாதவிடாய் காலங்களிலும் தீட்டு தீட்டுன்னு சொல்கிறீங்களே, எந்த விதமான தீட்டும் குற்றம் குறையில்லாத ஈசனை சுமந்து கொண்டிருக்கும் இந்த சரீரத்திற்கும் தீட்டிற்கும் என்ன தொடர்பு? தீட்டு தீட்டு என்றும் சொல்லக்கூடிய அந்த மக்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், தீட்டின் மொத்த உருவமான இந்த பெண் இருக்கும் பொழுது தீட்டு மட்டும் எங்கே சென்றது? இந்த உலகில் எல்லா விதமான உருவங்களை கொண்ட மனிதர்களும் குருக்கள் என்பதும் மெய்குருக்கள் என்பதும் பூஜை செய்பவர்களும் சத்குருக்கள் என்பதும் ஞானிகளும் யோகிகளும் அனைவருமே ஒட்டுமொத்தமாக திரண்டு உருண்ட தீட்டின் மொத்த உருவம்தான் அவர்கள். அப்படி இருக்க தீட்டு மட்டும் எங்கே சென்றது? தீட்டு மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எந்த விதமான தீட்டும் இல்லாத இறைவனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி தீட்டின் மொத்த உருவமாக தீட்டை நாம் நினைக்க முடியும் என்று கூறுகிறார். இதுக்கு பின்னாடி அப்போ வேறு ஏதோ ரகசியம் இருக்குது. இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டவர்களாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதனால் ஆலய பகுதிகளுக்கு செல்லும் பொழுது பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணாலும் அதை தாங்கும் உடல் வலிமை வேணும். ஒருவேளை அந்த ஆலய பகுதியில் அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருந்து அவர்களிடம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குமையானால் அதையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை ஈர்த்து விடுவார்கள். அப்போ உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் காலத்தில் அவர்கள் உடலில் தேவையான சக்தி இழப்பும் ஏற்பட்டிருக்கும், சக்தி தேவையான அளவு உடம்பில் இருக்காது. இந்த நேரத்தில் எதிர்மறையான ஆற்றல்களை இழுத்தாலும் உடம்பு தாங்காது, மனசும் தாங்காது, அந்த உடலும் மனமும் தேவையில்லாத சக்தி இழப்பு ஏற்படும் என்பதற்காக அந்த நேரத்தில் அமைதியாக வீட்டில் இருந்துக்கோங்க. மலை ஏறினாலோ ஆலய பகுதிகளுக்கு சென்றாலோ அங்குள்ள எதிர்மறையான மக்களின் எதிர்மறையான ஆற்றல்களை எண்ணங்களை இழுத்து உடம்புக்கும் மனசுக்கும் கேடு விளைவிக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னாங்களே ஒழிய, நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது பாசிட்டிவான எனர்ஜியை இழுக்கக்கூடிய விதத்தில் மந்திர ஜபங்களோ இறை வழிபாடையோ வீட்டில் இருக்கும்போது செய்யலாம் என்பது தான் சிறந்த கருத்து. ஏன்னா தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் தீட்டின் மொத்த உருவம் அப்படிங்கிறது சிவவாக்கியர் சொல்லக்கூடிய ஒரு பார்வை. எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு தீட்டு நிற்கிறதோ அப்பொழுது அங்கே உள்ளே கரு உற்பத்தியாகிறது என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த தீட்டின் உருவம் தான் இந்த மனித இனம். அப்போ தீட்டின் உருவங்களாக இருக்கக்கூடிய நாம தீட்டை பற்றி பேசக்கூடாது, தீட்டு என்பதை பற்றி சொல்லக்கூடாது. அந்த இறைவனை உச்சுமக்கும் நாம், எவ்விதமான குற்றம் குறையும் இல்லாத இறைவனை உச்சுமக்கும் நாம் தீட்டை பற்றி நினைக்கவே கூடாது. தீட்டு என்ற ஒன்று கிடையாது, அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் விளக்கத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சித்தர்கள், அதிலும் குறிப்பாக சிவவாக்கியர் சொல்லும் ஞான விளக்கம். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை.